السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله كفى وسلام على من لا نبي بعد அன்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய மௌலவி ஹாஃபில் காரி முபாரக் அலி ரஷாதி அவர்கள் காலத்திற்கு தேவையான அவசியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். ஹேர்டை அடிப்பது கூடுமா? எதற்காக ஹேர்டையை அடிப்பது கூடாது என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய மௌலவி அவர்களே, ஹேர்டையை கொண்டு நரையை மறைப்பது நமது மார்க்கத்திலே கூடாது. ஜாபீர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மக்கா வெற்றியினுடைய நாளிலே ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் அருமை தந்தை அபு குஹாஃபா அவர்கள் பெருமானாருக்கு முன்னால் வந்தார்கள். அவர்களுடைய தலைமுடியும் தாடி முடியும் தும்பப்பூவை போன்று வெண்மையாக இருந்ததை பார்த்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே கூறினார்கள், கையீரு ஹாதா வஜதனிபு சவாத, இந்த தலைமுடியும் தாடிமுடியும் வெண்மையாக இருப்பதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், ஆனால் அதிலே கருப்பு நிறத்தை கொண்டு நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது. எனவே முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் நரைமுடியை கருப்புச் சாயத்தை கொண்டு மறைப்பது கூடாது, இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை பின்பற்றுவது கட்டாயமாகும். ஏனெனில் நரைமுடியை கருப்புச் சாயத்தை கொண்டு மாற்றுவது லியன்ன ஃபீஹி மலாது லிஹல்கில்லா, அல்லாஹுடைய படைப்பை மாற்றுவது அதில் இருக்கிறது. எனவே ஹேர்டையை கொண்டு நரைமுடியை மாற்றுவதை நம்முடைய மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில சாயங்கள் இருக்கிறது, அந்த சாயங்கள் அதிலே தண்ணீர் ஊடுருவி செல்லக்கூடிய தன்மை இருக்கும். தலைமுடியினுடைய அடிப்பாகத்திலையும் தாடிமுடியினுடைய அடிப்பாகத்திலையும் ஊடுருவி செல்லக்கூடிய தன்மை அந்த சாயத்திலே இருந்தால், அதுவும் கருப்பில்லாத சாயமாக வேறு கலர்களிலே இருந்தால், அதை கொண்டு நம்முடைய முடிகளை நிறைமாற்றம் செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களுடைய நரைத்த முடிகளை வெள்ளை முடிகளை மருந்தாணியை கொண்டும் கதும் என்று சொல்லக்கூடிய யமன் தேசத்தினுடைய சாய செடிகளை கொண்டும் தாவரச் செடிகளை கொண்டும் தங்களுடைய வெள்ளை முடியை மறைப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே கருப்பு நிற டையை அடிப்பது நம்முடைய மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேறு நிறத்திலே இருக்கக்கூடிய கருப்பும் சிவப்பும் கலந்த மங்கலான நிறத்தில் இருக்கக்கூடிய வேற நிறத்தில் இருக்கக்கூடிய சாயத்தை டையை அதுவும் எசன்ஸ் மாதிரி சாராக இருக்க வேண்டும், தண்ணீர் ஊடுருவி செல்லக்கூடிய வகையில் இருக்க வேண்டும், அந்த சூழ்நிலையிலே சாயம் அடித்து நிறமாற்றம் செய்வது நம்முடைய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுவாக கோட்டிங் மாதிரி தண்ணீர் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு தடுக்கக்கூடிய சாயமாக இருந்தால் அந்த சாயத்தை தலைமுடியிலேயோ தாடிமுடியிலேயோ அடிப்பது கூடாது. அப்படி அடித்தால் அதன் மூலமாக ஒழுவும் கூடாது, குளிப்பும் கூடாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வல்லாஹு அஅலம் பிஸ்ஸவாபி.